ஹாய் ஹலலோலி பீப்புள், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ரெண்டு மூணு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். எல்லாமே வந்து லியோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சில மணி நேரங்கள் தான் இருக்குது. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷூரா லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற அந்த ஒரு இயக்குனர் தளபதி விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டாரோட ரெண்டாவது முறை சேர்றாரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஹைப் அப்படின்றது வந்து அந்த படத்துடைய அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆன நாள்லேருந்தே, அறிவிப்பு வந்த நாள்லேருந்தே வந்து ஒரு ஹைப்பு க்ரியேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ கண்டிப்பாக அது மேலே ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுவும் விக்ரம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்த டைரக்டர் லோகேஷோடைய அடுத்த படம் அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை லெவல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆனால் இப்போ படம் நாளைக்கு பார்க்க போகிறோம், எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் என்னுடைய அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன டைமில் என்னோடய ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு கீழே நிறைய பேர் நிறைய விதமாக கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, நீ வந்து அஜித் ஃபேன் அதனால் உனக்கு வந்து இப்படி இருக்கும், நீ அன்றைக்கி கண்ணாடி போடலையா, அதனால் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். எனக்கு அந்த ட்ரெய்லர் வந்து நான் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தேன் இல்லையா, அதாவது லோகேஷ் அண்டு விஜய் சார் இவங்க மறுபடியும் ரெண்டாவது ஒருத்தர் சேர்றாங்க அப்படின்னு சொன்னால் அதோடய எதிர்பார்ப்பு, அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இங்கே க்ரியேட் பண்ண அந்த ஹைப்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு வந்து ரொம்ப இதில் வந்து வித்தியாசமாக ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியல, நார்மலாக இருந்த மாதிரி தான் இருக்குது. விஜய் சாருமே ரொம்ப டயர்டாக, ஒருவேளை அந்த கேரக்டருக்காக அப்படி இருப்பாரோ அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வீடியோவில் சொன்னது கூட நிறைய பேருக்கு வந்து தெரிய வரல. ஸோ ஓகே, அது எப்போவுமே மக்கள் அப்படி தான் இருப்பாங்க, நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாருக்கும் போய் நம்ம வந்து விளக்கம் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா விளக்கம் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கணும், சரி ஓகே, அது வந்து நமக்கு தேவை கிடையாது. பட் இப்போது எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக லோகேஷ் நம்மளை ஏமாற்ற மாட்டார் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். தமிழ்நாட்டில் 9 AM ஷோ தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளும் வந்து டிக்கெட் புக் பண்ணியாச்சு. மற்றபடி மற்ற ஸ்டேட்லலாம், கேரளா கர்நாடகா அங்கெல்லாம் வந்து 4 AM ஷோ. நிறைய நம்ம தமிழ் பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து போய் நிறைய பேர் அங்கே பெங்களூரு கேரளான்னு சொல்லி படையெடுத்துட்டுருக்குறாங்க. நம்ம வந்து வேணாங்க, 9 மணிக்கு நம்ம பார்த்தா போதும். எப்படி ஜெயிலர் நம்ம வந்து 9 AM பார்த்து செலிப்ரேட் பண்ணுமோ அதே மாதிரி லியோவும் 9 AM பார்ப்போம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆகா ஓகன் கொண்டாடுவோம், நல்லா இல்லையா ஐயோ என்னங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் டவுண்டு போயிட்டே இருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த லியோ லீக்டு என்ன மாயமோ என்ன மந்திரமோ தெரில. விஜய் சாருடைய படங்கள் அப்படின்னு சொன்னால் அது அந்த பிரச்சனைகள்லாம் தானாக க்ரியேட் ஆகுதா, இல்லை கம்படியாக க்ரியேட் செய்யப்படுகின்றதா, வேறு யாரும் வெளியிருந்து க்ரியேட் பண்ணுறாங்களா, இல்லை உள்ளேருந்து யாராவது க்ரியேட் பண்ணி விடுறாங்களா, இப்படி பண்ணுற ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த ஹைப்புக்காக வந்து நெகட்டிவாக சில விஷயங்கள் வந்து படக்குழு சார்பிலேருந்தே வருது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். பட் இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த எங்கேயாவது வந்து ஒரு ஷோ ஸ்பெஷல் ஷோ ஓட்டினாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து இங்கே போட்டு தள்ளுறது அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஒத்துக்கப்பட முடியாது. அது எந்த ஒரு ஹீரோடைய படங்களாக இருந்தாலும் சரி, அது ரஜினி சாருடைய படமாக இருக்கட்டும், கமல் சாருடைய படமாக இருக்கட்டும், விஜய் சாருடைய படமாக இருக்கட்டும், அஜித் சாருடைய படமாக இருக்கட்டும், யாருடைய படமாக இருக்கட்டும், அது வந்து இந்த மாதிரி ஒரு பைரசியாக படம் இன்னும் எங்கேயுமே வந்து அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவே வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடி இதை யாரோ எடுத்து அதை போடுறாங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் இல்லாமல் ஸ்பாய்லரோட அந்த படத்துடைய முக்கியமான விஷயமே என்னவோ அதை வந்து ஸ்பாய்லரோட போடுறது அப்படின்றதெல்லாம் வந்து மன்னிக்க முடியாத என்ன சொல்லும் இல்லையா, எதுக்குடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 7 Screen எல்லாமோ பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி வந்து இந்த படம் லீக் ஆகிறத கூட நீங்கள் வந்து கவனிக்க முடியாத அளவுக்கு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வியும் நம்ம வந்து எழுப்ப வேண்டியது இருக்குது. இது எந்த பக்கத்தில் மிஸ்டேக் அப்படின்றத வந்து இப்போ அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறத விட நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சார்ட் அவுட் பண்ணால் அடுத்தடுத்து வரக்கூடிய படங்களுக்காவது நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய பாயிண்ட்டு. இது ஒரு பக்கம், அதாவது ஏதாவது ஒரு ஊரில் வந்து ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போட்டு அதில் சீக்வன்ஸ் அவங்க வந்து மொபைலில் ஷூட் பண்ணி போட்டாங்கனாலே இங்கே நிறைய பேர் காண்டாவானுங்க. இது வந்து எங்கேயோ டெஸ்ட்டு இது மாதிரி இருக்குது, அது என்ன இதுன்னு தெரில. சரி ஓகே விடுங்க, அதை வேறு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு டீமு, ஐ ஸ்ப்ரெட் பண்ணாதன்றவருக்கு ஒரு டீமு, அடிச்சுட்டு போங்க. இதுக்கு தான் எனக்கு லைக் எல்லோரும் இல்லையா, கடைசி வரைக்கும் இப்படி தான் அடிச்சு நேர வேண்டி தான்.
ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு காமெடி, காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராமா அப்படி தான் சொல்லணும். ரோகிணி சில்வர் ஸ்க்ரீன்ஸ், லியோ வந்து வரும், லியோ வராது, லியோ ட்ரெய்லருக்கு வந்து அவங்களுடைய தேட்டரை வந்து விஜய் ரசிகர்கள் துவம்சம் பண்ண அந்த விஷயம், அதுக்காக விஜய் சார் வந்து ரோகிணி சில்வர் ஸ்க்ரீன்ஸில் அந்த தம்பி நம்ம ஆட்டோக்கார தம்பி ரேவந்த் அவர்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசினார் அப்படின்னா நிறைய விஷயங்கள். அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட பேட்டி வேறு பட ரிலீஸுக்கு முன்னாடி ரேவந்த் அவர்கள் எதுக்கு படத்தை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் என்ன ப்ராசஸ் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு எதுக்கு நம்ம வந்து யூடியூப் சேனல் ஸ்டுடியோ ஸ்டுடியோவாக போய் பேட்டி கொடுத்துக்கிட்டு உனக்கு எதுக்கு இந்த வேலை, உன் வேலை என்ன, நீ தியேட்டர் ஓனர் தானே, தியேட்டரை கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோமா, தியேட்டரில் அடுத்து என்ன படத்தை ஓட்டணும், லியோ பெரிய படம் வரப்போகுது, ஸோ அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை பார்த்து போகணும் இல்லையா, அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு ஏதாவது சொல்லிட போகிறேன், ஏதோ விஜய் சார் படம் மட்டும்தான் போட்டு படத்தை பணம் சம்பாதிக்கிற மாதிரி, வேறு யார் படமும் தியேட்டர்லையும் ஓட்டலை, அதுலேருந்து கர்ற காசை நீ வந்து எடுத்து செலவு பண்ணவே இல்லை, எதுக்கு, சரி ஓகே நீ ஒன்றே சொல்லுவேன், நான் எங்கே மற்றவங்களை நம்ம விட்டு கொடுத்து பேசினேன், என்னங்க மட்டம் தட்டினேன், பழைய யூடியூப் சேனல் வீடியோஸ்லாம் போய் பாரு, எல்லாம் நல்லா தெரியும், நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். என்ன மேட்ரு அப்படின்னு சொன்னால், லியோ வந்து ரோகிணி சில்வர் ஸ்க்ரீன்ஸில் கிடையாது. இப்போ கடைசியாக நிக்லேஷ் ப்ரோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அதாவது நம்ம ரேவந்த் அவருடைய பிரதர் அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாளைக்கு 9 AM ஷோ வந்து லியோ கண்டிப்பாக ரோகிணியில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக டேர்ம்ஸ் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டர் ஓனர் அவங்களுக்கும் உண்டான அந்த ஷேர் இதில் வந்து ஏதோ டேர்ம்ஸ் ஒத்துப்போகலை. பல இடங்களில் வந்து கடைசி அந்த இறுதி கட்டத்தில் தான் வந்து அந்த டேர்ம்ஸ்லாம் வந்து ஒத்துப்போய் அதாவது பேச்சுவார்த்தைலாம் நடத்தி அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அதே மாதிரி தான் அதில் வந்து நம்ம ரோகிணி சிக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டைம் இன்னும் இருக்குது மக்களே, நான் மறுபடியும் சொல்கிறேன், திருதுப்புன்னு பாருங்கள். இப்படி தான் காலையில் நிக்லேஷ் ப்ரோ வந்து ஒரு ஹார்ட் அடி பிரேக் ஆன மாதிரி ஒரு போட்டார், சரிப்பா அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம மைண்டில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரேவந்த் தம்பி வருவாப்பிள்ளையா, எங்கே அந்த ஆட்டோக்கார தம்பி அப்படின்ற மாதிரி வருவாப்பிள்ளையே வந்துட்டு லியோ இன் ரோகிணி அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாப்பில்ல அப்படின்னா அதே மாதிரி எக்ஸாக்டாக நடந்துச்சு. விஜய் சாருக்கு வேறு ஒரு ஹார்ட்டு, விஜய் சார் ஏதோ வேறு வேலை வெட்டியே இல்லாத மாதிரி இவங்க தியேட்டரில் நம்ம படம் வருதா இல்லையா அப்படின்றத பார்க்குறது தான் அவருக்கு தலையாய கடமை மாதிரியும், அப்படி ஒரு பிம்பம் க்ரியேட் பண்ணுறது. ஏன் இந்த வேண்ட வேலை, அதாவது படம் நல்லா ரிலீஸ் ஆகி நல்லா நிறையா கலெக்ட் பண்ணுது, அவங்க ஸ்க்ரீனில் வந்து வார வாரம் ஒவ்வொரு வாரம் வீக்கெண்டும் பார்த்திங்கன்னா லியோ தான் ஜாஸ்தி பண்ணுது அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ விஜய் சார் பேசினார் அப்படின்றதுல ஒரு நியாயம் இருக்குது. நீ டிஸ்ட்ரிபியூட்டர் கூட நாம் செட் ஆகாமல் நீ வந்து படத்தை நான் எடுக்க மாட்டேன்னு வீம் பண்ணிகிட்ருக்குற, இதில் வந்துட்டு விஜய் சார் வந்து என்ன உனக்கு, அதாவது ஓட்டுங்க உருட்டுங்க தப்பு கிடையாது, இங்கே மக்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் உருட்டுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இங்கே தான் எல்லாம் பச்சையாக தெரியுத, எல்லாம் தெரியுது மக்களவ மக்களுக்கு, இருந்தும் நீ வந்து ரைட் அதையும் நம்பி ஃபயர் விடுறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு இல்லையா, அது இருக்கிற வரைக்கும் எல்லா நடிகர்களும் இப்படித்தான் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஸோ இதைத்தான் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். லியோ லீக்டு, லியோவோடைய எக்ஸ்பெக்டேஷன் ப்ளஸ் டிஸ் ஆட்டோக்கார தம்பி ரேவந்த் அவரை பற்றியும் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வெயிட் பண்ணுவோம், படம் பார்ப்போம், படம் பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக நான் ரிவ்யூ போடுவேன். ஹானஸ்ட்டாக ஃப்ராங்காக என்ன நம்மளுக்கு அதை படம் பார்க்குறப்ப ஒப்பீனியன் வருதோ அதை ஷுவராக நான் வந்து ரிவ்யூ சொல்லுவேன் மக்களே. தட்ஸ் இட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்கப்பா.